ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டலில் செய்கிற மாதிரி சாஃப்டான பூரியும் அதுக்கேற்ற மாதிரி உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் செய்கிற மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கும் 100% நம்ம கடைகளில் வந்து சாப்பிட்ற மாதிரி பக்காவான பூரியும் மசாலாவும் கிடைக்கும். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க பூரி மசாலாவும் பூரியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்து செய்யும் போது பூரி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், நல்லாயிருக்குங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்து, தண்ணிலாம் சேர்க்க வேணாம், ட்ரையான மாவே கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடு படுத்தினா நல்லா சூட எண்ணெயாக சேர்க்குறேங்க. இது போல் செய்யும்போது பூரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், எண்ணெயும் அதிகம் குடிக்காதுங்க. இப்போ மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இலக்கமாக பிசையக்கூடாது. பூரிக்கு எப்பவுமே டைட்டாக மாவு பிசையணுங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் வரும், பூரி நல்லா உப்பலாகவும் வரும். மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற விடுங்க. அதிக நேரம் ஊற விட்டிங்கன்னா பூரி எண்ணெய் குடிச்சிடும். மாவு ஊறதுக்குள்ள நம்ம பூரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேல கடாய் வச்சுருக்கேன். இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொறிஞ்சதும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா பூரி குருமா நல்லா இருக்குங்க. உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு சேர்க்குறமோ அதே அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் தாங்க கட் பண்ணி சேர்க்கணும். வெங்காயத்தை பதக்க எடுத்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 1/6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை வாசனைக்கு 1 கொத்து சேர்த்துருக்கேன். 1 சின்ன துண்டு இஞ்சியை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாறக்கூடாது, கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதம் வந்திருக்கு. இந்த பதத்தில் நம்ம கொஞ்சமாக 1 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால கட்டாயம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் 1/4 கேஜி உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு நல்லா மசிச்சுட்டு சேர்த்துருக்கேன். இது போல் நல்லா மசிச்சுட்டு தாங்க சேர்த்துக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ இது நல்லா கலந்து கொடுத்து இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன். நம்ம இதில் கடலை மாவும் சேர்க்க போகிறோம், அதனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து நம்ம மூடி போட்டு இதில் இந்த மணத்தீயில் 1/10 நிமிஷம் வேக விடுங்க. இதில் கலந்து கலந்து விடலாங்க. இப்போ நம்ம பூரி மாவு ஊறிச்சுங்க 10 நிமிஷத்தில். இதை எடுத்து மறுபடியும் ஒரு வாட்டி பிசைஞ்சு இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்து இப்போ நம்ம கத்திகளால் பீஸ் போட்டுக்கலாங்க. இது போல் நம்ம கட் பண்ணி இருக்கும்போது எல்லா பூரியும் ஒரே சைஸில் கிடைக்கும். இப்போ கட் பண்ண பூரியை கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி இப்போ நம்ம பூரியை திரட்டிக்கலாங்க. மாவு போட்டு பூரியை திரட்டாதீங்க, எண்ணெய் வந்து அழுக்கான மாதிரி ஆயிடும். இது போல் பூரிக்கு எப்பவுமே ஆயில் அப்ளை பண்ணி உருட்டுங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்கும். நம்ம 100 பூரி போட்டாலும் எண்ணெய் கலர் மாறாமல் நம்ம எப்படி எண்ணெய் ஊற்றணுமோ அதே கலரில் இருக்கும். இந்த மெத்தடில் பூரி செஞ்சீங்கன்னா இது போல் ஒரு கிண்ணம் வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரே ஷேப்பில் வேணும்னா இது போல் செய்யுங்க. இப்போ இதே மெத்தடில் எல்லா பூரியும் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பூரி சுடுறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூரியை சேர்த்துக்கலாம். போட்டவுடனே நல்லா மேலே உப்பி வருது பாருங்க. எண்ணெய் நல்லா சூடானது தான் இது போல் போட்டவுடனே பூரி நல்லா எலும்பி வரும். இப்போ பூரி நல்லா எலும்பி வந்து 1 சைடு நல்லா செவந்ததும் திருப்பி விட்டுக்கலாங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தால் தான் இது போல் புஸ்ஸுன்னு உடனே எலும்பி வருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கணும். இப்போ 1 சைடு செவந்ததும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 சைடு நல்லா செவந்ததும் பூரி எண்ணெயை வச்சுட்டு எடுத்துக்கலாங்க. இதே மெத்தடில் எல்லா பூரியும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பூரி மசாலா நமக்கு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சிங்க. பூரி மசாலாவுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி திறந்து இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு
கடலை மாவை கால் டம்ளர் தண்ணீரில் நல்லா கட்டிக்கிற இல்லாமல் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இந்த கடலை மாவு சேர்த்தாதாங்க நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சுவையில் பக்காவான பொடி மசாலா கிடைக்கும். கடலை மாவு சேர்த்தோன்னே நல்லா திக்காகவும் கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு அடுப்ப செம்மில் வச்சு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மறுபடியும் கொதிக்க விடுங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் கலந்து கொடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 2 டிராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். லெமன் ஜூஸ் இது செய்யும் போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் சேருங்க. ஜூஸ் சேர்த்து கலந்து கொடுத்து வாசனைக்கு மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்து சுட சுட பூரி மசாலாவும் பூரியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு சுவையில் சாப்பிட முடியாது. நம்ம வீட்டிலே நல்ல சுத்தமாகவும் சுவையாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த பூரியும் பூரி மசாலாவும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி பக்காவான பூரியும் பூரி மசாலாவும் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.